வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து நெறியாளர் மாமன்னா தமிழ் தேவேந்திரன். பிள்ளையார்குளம் தேவி வடபத்ரகாளியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்கு முதன்மை பெற்றவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினரே. மதுரை கிளை நீதிமன்றம் உத்தரவு. தென்காசி மாவட்டம் திருவங்கடம் தாலுகா வீரணாபுரம் கிராம தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுக்கு மட்டும் பாத்தியப்பட்ட பிள்ளையார்குளம் தேவி வடபத்ரகாளியம்மன் கோவிலில் 48ஆம் நாள் மண்டல பூஜை நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று மிக சிறப்பாக இன்று நடந்து முடிந்தது. இந்த மண்டல பூஜைகள் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் மேலதாளத்துடன் பொங்கல் வைத்து சிறப்பாக வழிபட்டனர். மேலும் காவல்துறையினர் சுமார் 600க்கு மேற்பட்டோர் வீரணாபுரம் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை வழிநடத்தி சென்றனர். இந்த கோயில் திருவிழா குறித்து மேலும் கள நிலவரங்களை நம்முடைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சி பிரிவிற்கு நேரடியாக வழங்குகின்றார் மருதமலர் தென்காசி மாவட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் நெல்லைப்பாலு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம் தமிழ். அண்ணா, கள நிலவரங்களை கொஞ்சம் பதிவு செய்யுங்கண்ணா. கண்டிப்பா தமிழ். இன்னைக்கு வந்து தேவேந்திரோட வேளாளர் மக்களுக்கு பாத்தியப்பட்ட தேவி வடபத்ர காளியம்மன் பிள்ளையார் குளத்தில் உள்ள தேவி வடபத்ர காளியம்மன் கோயில் வந்து கோர்ட் அனுமதியோட சரி மிகுந்த போலீஸ் பாதுகாப்புடன் வந்து தேவேந்திர உள்ள வேளாளர் மக்கள் 48ஆம் நாள் மண்டல பூஜையை வந்து சிறப்பாக வழிபட்டார்கள். மேலதாளத்தோடு சென்று பொங்கல் வைத்து பூஜைகள் நடத்தி மக்கள் வந்து ஆரவாரத்தோட வந்து இன்னைக்கு தேவி வடபத்ர காளியம்மனை வழிபட்டார்கள். அண்ணா, நீங்க ஒன்னு குறிப்பிட்டிருக்கீங்க, கோர்ட் உத்தரவிட்டார். அப்படி என்ன கோர்ட் உத்தரவிட்டுச்சு? அப்படி அதாவது கடந்த மாதம் 5ஆம் தேதி வந்து பிஎம்டி மீடியால வந்து அதே கிராமத்தை பிள்ளையார்குளம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் வந்து இந்த கோவில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு சம்பந்தமே கிடையாது, இந்த கோயிலுக்கும் தேவேந்திரகுல மக்கள் வீரணாபுரம் தேவேந்திரகுல மக்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற ஒரு பொய்யான தகவலை பிஎம்டி மீடியா மூலம் வந்து மக்களுக்கு வந்து பரப்புனாங்க. சரி சரி, ஓகேண்ணா. அந்த பொய்யான தகவல்கள் வந்து முற்றிலும் பொய் என்பதை வந்து கோர்ட் வந்து இன்னைக்கு நம்ம ஆவணங்களில் பூரா பரிசீலனை செய்து இந்த கோவில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கும் பாத்தியப்பட்டது என்பதை உறுதி செய்து தேவேந்திரகுல மக்கள் வழிபடுவதற்கு முழு ஒப்புதல் கொடுத்து அனுமதி கொடுத்து காவல்துறையும் பாதுகாப்பு கொடுத்து இன்றைக்கு சிறப்பாக வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வழிபட்டு சிறப்பாக வழிபட்டு வந்திருக்கிறார்கள். சரி, ஓகே, ஓகேண்ணா. அந்த பிஎம்டி மீடியாவில் அன்னைக்கு என்ன ஒளிபரப்பு செஞ்சாங்க? அதாவது வந்து என்னன்னா, கோர்ட் வந்து கள்ளர் சமுதாயத்துக்கு மட்டும்தான் இந்த கோவில் பாத்தியப்பட்டது. அதாவது வந்து எங்களுக்கு தான் இந்த கோவில் வந்து முழுக்க சொந்தமான கோயில். சரிண்ணா. நாங்க தான் பூர்வீகமாக வழிபட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூகம் கள்ளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து அந்த மீடியால வந்து சொல்லி பரப்பிட்டு வந்தாங்க. சரி, ஓகே, ஓகேண்ணா. இந்த இவர்கள் அவங்களுடைய அவங்க அந்த பதிவு இட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம சமுதாயத்துக்கான அந்த கோயில் மேல உள்ள நம்ம சமுதாயத்திற்கான ஆவணங்களை பூரா கலெக்ட் பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்ணி நாங்க இப்ப பழையபடி வந்து அதாவது வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்ன வந்து அந்த கோவில்ல வந்து வரியாடியவர், அதாவது வந்து தேவேந்திரகுல மக்கள் தான் வரியாடியவர்கள். வரியாடின்னு சொல்றதுன்னா சாமி ஆடி வரி சொல்லுவாங்க, குறி சொல்லுவாங்க. சரி, ஓகேண்ணா. அது வந்து தேவேந்திரகுல மக்கள் தான் வரி சாமி ஆடி வந்திருக்காங்க பல ஆண்டுகளுக்கு முன்னரே. இவர்கள் அதை வந்து கைவிட்டது காரணம்னா நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒரு சில தவறுகள்னால அந்த கோயிலை வந்து அவங்க கையாளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. சரி, ஓகேண்ணா. இப்போ அதெல்லாம் மீறி நம்ம தான் கோயில்ல தமிழ்நாட்டில் உள்ள பெருவாரியான கோயில்ல வந்து தேவேந்திரகுல வேளாளருக்கு வந்து உரிமை இருக்குங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்மளுடைய மக்களுடைய ஆவணங்களை பூரா திரட்டி நம்ம செல்லம்பட்டி கிராமத்தை சேர்ந்த மாரீஸ்வரன் என்பவர் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் தான் சாமி ஆடினவரு. சரி, ஓகேண்ணா. அவர் பயன்படுத்தின அந்த காளியம்மனுக்கு பயன்படுத்தின தண்டை சிலம்பு, கை சிலம்பு, பரம்பு, வள்ளியக்கம்பு உட்பட்ட பல பொருள்களை வந்து தேவி வடபத்ர காளியம்மன் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட பொருட்கள் வந்து நம்ம சமுதாயத்து கூடத்துல வந்து இருக்காங்க. சரி, ஓகேண்ணா. அதுக்காகவே தனி ஒரு அறை அங்கே ஒதுக்கப்பட்டு செல்லம்பட்டியில ஒதுக்கப்பட்டு அந்த பொருட்கள் பூராமே அங்க செல்லம்பட்டியில இருக்கு. சரிண்ணா. இதையெல்லாம் நீதிமன்றத்தோட பார்வைக்கு கொண்டு போய் அப்புறம் அவர் சாமியானவருடைய வாக்குமூலத்தையும் கோர்ட்ல போய் சப்மிட் பண்ணி சரிண்ணா பின்பு இவர்களை இவங்க சொன்னாங்கல்ல நம்ம எங்களுக்கு அதுக்கும் பாத்தியம் இல்ல, தேவேந்திரகுல மக்களுக்கும் பாத்தியம் கிடையாது, இது எங்களுக்கு முழுக்க முழுக்க பாத்தியப்பட்டதுன்னு சொன்னாங்கல்ல.
ஆமா கண்டிப்பா, அதை வந்து போன மாசம் வந்து அதுல ஒளிபரப்புனாங்க. சரி ஓகேண்ணா. அந்த இது அந்த அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் முழுக்க முழுக்க அந்த இந்த வேலையில வந்து நம்ம முழுக்க மருதமலர் வந்து ஈடுபட்டு இத கோர்ட்ல சப்மிட் பண்ணி அந்த நமக்கான உரிமையை மீட்டு இன்று வந்து தேவேந்திர உள்ள மக்களுக்கும் அந்த கோவில் பாத்தியப்பட்டது. நீண்ட நெடுங்காலமாக அவர்கள் தான் அதுல வந்து சாமி அடி வந்தவங்க. முன்னாள் சாமியாடி அவர் மாரீஸ்வரர் என்பவர் வந்து ஒரு வழக்கு சம்பந்தமாக சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு. அப்ப வந்து இவங்க வந்து விழா எடுக்காங்க, அந்த கோயில்ல வந்து விழா எடுத்து கும்பிடுதாங்க. மாட்டு சமுதாயத்துக்கு பிள்ளையார் உலகத்தை சேர்ந்த மருவ சமுதாயத்துக்காரங்க. அப்போ வந்து இவர் வந்து சாமி ஆடக்கூடிய பெரிய சாமி ஆடக்கூடிய மாரீஸ்வரன் என்பவர் வந்து ஜெயில இருக்காரு. சரி ஓகேண்ணா. ஜெயில இருக்காரு. இவங்க சாமி ஆடுவதுக்கு கொட்டு அடிச்சு மேல அடிச்சு அருள் கொடுக்கும் போது செயில உடச்சுக்கிட்டு அங்க இருந்து வராரு. செயில உடச்சிட்டு அருள் அவர் மேல அருள் இறங்கி செயில உடச்சுக்கிட்டு கோயிலுக்கு வராரு. சரி ஓகேண்ணா. இதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கேன். ஏன்னா நம்ம நம்மளோட வரலாறுகள் வந்து புதைக்கப்பட்டுள்ளது. நாங்க தோண்டிட்டே இருக்கோம், எடுத்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. நம்மளோட வரலாறை வந்து யாராலையும் மறைக்க முடியாது. கண்டிப்பான. சிறை உடைத்து வந்ததை வந்து அவங்க மறந்துட்டாங்க. ஏன்னா அந்த அவ்வளவு ஒரு அந்த பக்தியோட வந்து அருள் இறங்கி அவர் அங்கிருந்து சிறைய உடைச்சுக்கிட்டு கோயிலுக்கு வந்துட்டாரு. சரிண்ணா. இப்படி அது வந்து யாரும் கேட்டா நம்ம சமுதாயத்தை சேர்ந்த தேவேந்திர உள்ள வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் மாரீஸ்வரன் சொல்லுவார். ஆமா, மாரீஸ்வரன் என்பது வந்து தேவேந்திர உள்ள வேளாளர். அதாவது சம்பந்தம் இல்லாதவர் எப்படி அந்த கோயில போய் சாமி ஆட முடியும்? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது வந்து இவர்கள் வந்து பணிவிடை செய்தவர்கள். நம் கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து சாமியாடிய நம்மளுக்கு வந்து பணிவிடை செய்தவர்கள். சரி ஓகேண்ணா. அதாவது வந்து சாமிக்கான பொருள்களை கூடையில எடுத்துட்டு வருவாங்க, கொண்டு வருவாங்க, மாலைகளை கூடையில கொண்டு வருவாங்க. இந்த பணிவிடை செய்தவர்கள் நாளடைவிலே வந்து அதை கையகப்படுத்தி இப்ப வந்து கோயில் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி உன்ன பிரச்சனைகளை வந்து தூண்டுறாங்க. சரி ஓகே ஓகேண்ணா. அத வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-13 ஆண்டுகளுக்கு முன்னரே கலவரங்களுக்கு உண்டாகி அந்த கோயில் வந்து பூட்டப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து 2014 தேவேந்திர உள்ள வேளாளருக்கும் அந்த கோயில் வந்து பழையபடி கோர்ட்டு சொல்லுது. நீதிமன்றம் வந்து இந்த கோயில் வந்து தேவேந்திர உள்ள மக்களுக்கும் வந்து பாத்தியம் இருக்குன்னு சொல்லி சொல்லுது. பழையபடி அவங்க மேல்முறையீடு பண்ணி நாங்க எங்க சொல்றாங்க. அந்த கேஸ் இன்னும் நிலுவையில் தான் இருக்கு, நடந்து அவங்களுக்கு தீர்ப்பு எல்லாம் கொடுக்கல. இவங்க வந்து பொய்யான ஆட்சியாளர்களை கையில் வைத்துக் கொண்டு, மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் கையில் வைத்துக் கொண்டு கோவில் நிர்வாகத்தை நாங்கள் பராமரிக்கிறோம் கோயிலை என்று சொல்லி இவர்கள் ஒரு 10 கொண்ட குழுக்கள் அமைத்து அந்த கோயிலில் உள்ள நிர்வாகத்தை பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லி அவங்களுக்குள்ளேயே காசு பரட்டி அவங்களுக்குள்ளேயே சாப்பிட்டுட்டாங்க. அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை என்பது அதுதான். சரி சரிண்ணா. பல லட்சங்கள் போட்டு நாங்க அந்த கோயிலை புதுப்பிச்சோம். ஏன் புதுப்பிச்சுட்டு? கோர்ட்டு வந்து கேஸ்ல இருக்கு, கோர்ட்டு ரெண்டு சமுதாயத்துக்கு இடையில கோர்ட்டு வழக்குல இருக்கு. நீ உங்களை யாரு புதுப்பிச்சு சொன்னா நீ அப்படியே புதுப்பிக்கணும் அப்படின்னா என்ன செஞ்சிருக்கணும்? சம்பந்தப்பட்ட மக்கள் எத்தனை கிராமங்களுக்கு பாத்தியப்பட்டிருக்கோ அத்தனை கிராமங்கள் உள்ள மக்களுக்கு நீ சொல்லிருக்கணுமா இல்லையா? நிர்வாகம் என்பது கண்டிப்பா கண்டிப்பா அதுதானே உண்மை. நிர்வாகம்னா என்ன? அதாவது வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா அதுதான் சொன்னாங்களே, போன டிஎம்டி மீடியால வந்து எங்களுக்கு வந்து கோர்ட் ஆணை கொடுத்துருக்கு, தேவேந்திர உள்ள மக்களுக்கு கிடையாது, எங்களுக்கு தான் ஆணை கொடுத்துருக்குன்னு சொன்னாங்களா? அது வந்து பொய். சரி சரி ஓகேண்ணா. ஆக என்னன்னா, இது சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகள் மீது வழக்கு தொடருவோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உண்மை நிலவரம் என்னங்கிறது வெளி வந்துருச்சு. சரி ஓகேண்ணா. ஆமா, இதுல வந்து முக்கிய புள்ளி என்னன்னா, ஒரு மரபு சமயத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் ஒருத்தர் இதுல உள்ள இருக்காரு. சரி ஓகே ஓகே. அது வழியா தான் வந்து இவங்க அந்த இதை வாங்கினது, மாவட்டம் நாங்க பாக்குறோம்னு சொல்லி வாங்கினது. சரி சரி ஓகேண்ணா. நம்ம அதுக்கும் இப்ப வந்து நம்ம ஸ்டே வாங்கி இவங்க வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே வாங்கியிருக்கோம், போட்டிருக்கோம், ஸ்டேக்கு வந்து போட்டிருக்கோம். சரி சரிண்ணா. போட்டிருக்கோம். கோவில் வந்து நமக்கு தான் அப்படிங்கறது வந்து கோர்ட்டே சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம ஆவணங்களை பரிசீலனை செய்து கோயில் வந்து, அதாவது தென்காசி மாவட்டம் திருவங்கடம் தாலுகா வீரநாபுரம் கிராம தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் மக்களுக்கு மட்டும்தான் அந்த பிள்ளையார்குளம் தேவி பத்திரகாளியம்மன் கோயில் உரியதுன்னு சொல்லிட்டாங்களா நீதிமன்றம்? ஆமா, முதன்மை படைத்தவர்கள், அதாவது வழிபாட்டில் முதன்மை கொண்டவர்கள் சொல்லி கோர்ட் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே ஓகே. ஆமா, நம்மளுக்கு பின்னாடிதான் அவங்க வழிபாடு செய்யணும். அதாவது வந்து வழிபாடு நம்ம சொன்னோம்னா சரி ஓகே கும்பிடுங்களா கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேணா சொல்லலாம். சரி ஓகேண்ணா. நம்மளுடைய நம்மளுக்கு வந்து நம்மகிட்ட அறிவுறுத்தாமலோ நம்மகிட்ட அனுமதி கேட்காமலோ அவங்க அங்க வந்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படிங்கறது வந்து சரிண்ணா கோர்ட் நிதர்சனமா சொல்லியிருக்கு. சரி சரி. இந்த தீர்ப்பு என்னைக்கு வெளியாச்சுண்ணா?
ஆமா, இப்ப வந்து நமக்கு கோர்ட் தீர்ப்பாகி ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து தேவீந்திர குல வேளாண் சமூகத்தினர் மிக மேலதாளத்தோட இன்னைக்கு போய் கொண்டாடி இருக்கீங்க விழாக்களை. ஆமா, ரொம்ப ஆரவாரத்தோட, அதாவது என்னன்னா நம்மளுடைய உரிமையை வந்து மீட்டெடுத்தோம் அப்படிங்கிற ஒரு ஆரவாரத்தோட. சரிண்ணா. இனமான தேவேந்திர குல மக்கள், வீரநாமபுரம் கிராமம் மற்றும் சுற்றுவட்டத்தில் உள்ள அனைத்து தேவேந்திர குல மக்களும் இந்த விழாவில கலந்து கொண்டார்கள். அது மிக மிக எப்படி சொல்றதுன்னா மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம். எல்லா மக்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா பழையபடியும் நம்ம அந்த கோயிலை மீட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல அனைத்து சமுதாயம், அனைத்து தேவேந்திர இந்த சுற்றுல உள்ள அனைத்து தேவேந்திர குல மக்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. சரி, ஓகே, ஓகேண்ணா. நம்ம இன்னும் மேற்படி என்னன்னா, இதுல இன்னும் ஒரு ஒரு சில தவறுகள் அவங்க செஞ்சிருக்காங்க. கோயில உள்ள ஒரு சில பொருட்கள் வந்து காணாம போயிருக்கு. அதுவும் நம்ம நீதிமன்றத்துல வழக்கு தொடர போறோம். கண்டிப்பா வழக்கு தொடர்வோம். இவங்க பொய்யான அறிக்கைகள் கொண்டு இந்த மாதிரி பொய்யான தகவலை பரப்புனாங்கல்ல, அந்த அதிகாரிகள் மூலம் கண்டிப்பா வழக்கு தொடரும். சரிண்ணா, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஆவணங்கள் நம்ம இடத்துல இருக்கு. அந்த கோயிலுக்கு பெரியசாமி ஆடிய கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா 40 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்னையே வந்து நம்ம சமுதாய மக்கள் தான் முழுக்க முழுக்க அங்க எல்லாமே செஞ்சிருக்காங்க, சாமி ஆடி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நிதர்சனமா எல்லா மக்களுக்குமே தெரியும். சரி, ஓகே, ஓகே. காலப்போக்கில் வந்து நம்மளோட மக்கள் அப்படி பின்தங்கி அவங்க ஊருக்குள்ள இருக்கு, நம்ம என்ன போய் வர அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்ததுனால அவங்க கையகப்படுத்திக்கிட்டாங்களா. சரி, ஓகே, ஓகேண்ணா. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-13 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழையபடியும் வந்து ஒரு பிரச்சனை. அந்த கோயில் உள்ள சப்பரம் தூக்கும் போது வந்து அவர்கள் வந்து தேவர் சமுதாயத்துக்காரங்க வந்து அவங்களோட படம் போட்ட ஒரு பணியன்களை போட்டு போறாங்க. நம்ம சமுதாய மக்கள் இப்ப சப்பரம் தூக்குறதுக்கு நம்ம சமுதாயத்துக்கான நம்ம சமுதாய தலைவர்களுடைய படத்தை போட்டு பணியன்களை போட்டு போறாங்க. இந்த இடத்துல வந்து இரண்டு பேரும் சப்பரம் தூக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சண்டையாகி கைகலப்பாகி அது வந்து கலவரம் ஆகுது அந்த இடத்துல. சரி, ஓகே, ஓகேண்ணா. கலவரம் ஆகி அதாவது வந்து என்ன சொல்லுது அரசாங்கம் என்ன சொல்லிடுச்சுன்னா, இந்த வழக்கு யாருக்கு சம்பந்தப்பட்டிருக்கோ அவங்க மேல அவங்களுக்கு இந்த கோயில் அவங்க இடத்துல நிர்வாகம் போற வரைக்கும் இந்த கோயில் வந்து கோர்ட்டோட இதுலதான் இருக்கும் சொல்லி கோர்ட் பூட்டிடுச்சு, ஜீல் வச்சுட்டாங்க. சரி, ஓகே, ஓகேண்ணா. பழையபடி நம்ம இத வழக்கு தொடர்ந்து 2014 வந்து பழையபடி தேவேந்திர உள்ள வேளாண் மக்களுக்கு வந்து இந்த கோயில் பாத்தியப்பட்டதுன்னு சொல்லுவோம். அப்பயே நம்ம போய் பூஜை செஞ்சு சாமி கும்பிட்டு ஆரவாரமா பண்ணி செஞ்சோம். சரி, சரி, ஓகேண்ணா. பழையபடி வந்து அவங்க பழையபடி மேல வழக்கு தொடர்ந்தாங்க. வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு போய்கிட்டு தான் இருக்கு, தொடர்ந்து வழக்கு வந்துகிட்டு தான் நடந்துகிட்டு தான் இருக்கு. சரி, சரிண்ணா. தீர்ப்புங்கிறது வந்து கிடையா யாருக்குமே கொடுக்கல அப்பா. சரி, ஓகே. இப்போ இவங்க வந்து இந்த பொய்யான தகவலை கொடுத்தாங்க பாத்தீங்களா நமக்கு. ஆமாண்ணா, ஆமாண்ணா. டிஎம்டி மீடியால வந்து இந்த கோயில் வந்து அவங்களுக்கும் சம்பந்தப்பட்டது கிடையாது, தேவேந்திர உள்ள மக்களுக்கு இந்த கோயிலுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற ஒரு பொய் சொன்னாங்களா. ஆமாண்ணா, ஆமாண்ணா. அந்த பொய்யின் காரணமாகத்தான் இப்போ வந்து நம்ம அத்தனை ஆவணங்களையும் வந்து சப்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. சரி, ஓகே, ஓகேண்ணா. அதனால அந்த இப்போ அந்த எல்லா ஆவணங்களையும் பரிசீலனை செய்து கோர்ட் வந்து இந்த மக்களுக்கும் இந்த கோயில் சம்பந்தமானது, ஆக அந்த மக்கள் முதன்மையானவர்கள், இந்த வழிபாட்டிலே வந்து முதன்மையானவர்கள் சொல்லி இன்னைக்கு தேவேந்திரோட மக்களை வழிபாடு செய்யறதுக்கு போலீஸ் பாதுகாப்போட எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு நீதிமன்றம். சரி, சரி. எவ்வளவு காவல்துறை குவிக்கப்பட்டிருந்தாங்க? கிட்டத்தட்ட ஒரு 500 மேற்பட்ட காவல்துறைகள் வந்து குவிக்கப்பட்டிருந்தாங்க. சரி, ஓகேண்ணா. அனைத்து காவல்துறைக்கும் அங்கே பாதுகாப்பில் வந்த அனைத்து காவல்துறைக்கும் வந்து மருதமலர் பத்திரிகையின் சார்பாக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணா, தொடர்ந்து இதை வெளியிட்ட மருதமலர் பத்திரிகையாளர் தென்காசி மாவட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் நெல்லை பாலு மீது வழக்கு தொடரப்பட்டது, அந்த வழக்கு இப்ப என்ன நிலையில் உள்ளது? வழக்கு தொடர்ந்து இப்போ அந்த ஏற்கனவே நடந்த 5ஆம் தேதி நடந்த பிரச்சனைகள் வந்து நம்ம பத்திரிகையின் தலைமையினர் தென்காசி மாவட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் மீது வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கு வந்து இப்ப பெயில் எடுத்தாச்சு. பெயில் எடுத்தது இல்லாம என்னன்னா, நம்ம மேல வழக்கு, அதாவது பொய்யான வழக்கு எடுத்துருந்த அதாவது சங்கரன்கோவில் இன்ஸ்பெக்டர் மாதவன் மூலியம் நம்ம வழக்கு தொடர்ந்திருக்கோம். கீமோட்டேஸ்ல இருந்து வழக்கு தொடர்ந்திருக்கோம். அவர் தனிப்பட்ட முறையில என்கொயரி இருக்கு. இங்க அதாவது நம்ம கிராமத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்காரு, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஓ, அவர் மேலேயும் வழக்கு தொடர்ந்திருக்கு. அவரை வந்து இப்போ வேற இடத்துக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஓ, சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஆமா, அவரையும் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. இவருக்கும் என்கொயரி இருக்கு, அதை விட்டு கொடுக்க மாட்டான். ஏன்னா நம்ம சமுதாய மக்கள் மீது ஒரு வன்மத்தை பூர்த்தி அவர் மீது வந்து கண்டிப்பா இந்த சமுதாயம் விடாது. அவர் மேல வழக்கு தொடர்ந்து பழையபடி அவர் என்கொயரி பண்ணி இந்த வழக்கு தொடர்ற வரைக்கும் அவர் அந்த சட்டையை போடக்கூடாது. சட்டையை போட விடாம ஆக்குறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை நம்ம செய்யும், சட்ட ரீதியா செயல்படும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா வன்மம், அந்த இடத்துல வன்மம் காட்டுறதுக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருந்தும் கூட அவர் ஒரு பயங்கரமான ஒரு வன்மத்தை காட்டியிருந்தாரு சங்கரன்கோயில் இன்ஸ்பெக்டர் மாதவன். ஆக அவர் மீதும் கீமோட்டைஸ்ல நம்ம வழக்கு பதிவு பண்ணிருக்கோம். சரிண்ணா. அதுக்கான என்கொயரி கூடிய சீக்கிரத்துல வரும். வந்த உடனே
நம்ம பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதில். சரி, தொடர்ந்து கள நிலவரங்களை மருதமலருக்கு பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. மேலும் ஒரு உண்மை சம்பவத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது மருதமலர் மாநில செய்தி தொடர்பாளர் தென்காசியிலிருந்து நேரியாளர் மாமனார் தமிழ் தேவேந்திரன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம் தமிழ். நன்றி.